தளபதி விஜய் அவர்களுக்கு அவர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை பற்றி விஜயோட அம்மாவாக இருக்கக்கூடிய ஷோபா சந்திரசேகர் அவங்களே ரீசெண்டாக கலந்துகிட்ட இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது மாஸ்டர் படத்துக்காக தான். இந்த படத்துக்கான அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்தால் கூட அதை ரசிகர்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் கூட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறாரு. இது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களோட சின்ன வயசு மெமரிஸை தளபதியோட அம்மாவாக இருக்கக்கூடிய ஷோபா சந்திரசேகர் அவங்க இப்போ ரீசெண்டாக கலந்து இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே விஜய்க்கு கார்னா ரொம்ப பிடிக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசுலேயே ஒரு கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விஜய்க்கு டிரைவிங்னா ரொம்பவே பிடிக்கும். கார் மேலே அந்தளவுக்கு ஆசை இருந்துச்சு. விதவிதமான கார்களை பற்றி அப்பப்போ நியூஸ் சேகரிப்பார். விஜயும் சரி அவங்க அப்பாவும் சரி கார் மேலே ரொம்ப பைத்தியமாகவே இருந்தாங்க. மார்க்கெட்டில் எந்த கார் புதுசாக வருதோ அதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட அடம் பிடிப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பாவை வாங்கி கொடுத்துருவார். அப்பா வாங்கி கொடுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக கண்ணாப்பின்னானு ஓட்டாமல் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டுவார். என் பையன் விஜய் கூட உட்காந்துட்டு போகும்போது யாரும் பயப்பட வேணாம், அந்தளவுக்கு ஸ்மூத்தாக கார் ஓட்டுவார். இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது திடீர்னு வந்து அப்பா எனக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னார். அதுக்கிட்ட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப சைலண்டான பையன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்கள்ட்ட சரியாக பேசாமல் தனியாக தான் இருப்பார். அந்தளவுக்கு அமைதியாகவும் கூச்ச சுவாபம் அதிகமுள்ள ஒரு பையனாக தான் விஜய் இருந்தார். திடீர்னு நடிக்கணும்னு சொல்லும்போது எங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு டெக்னீஷியனாக வருவார், அப்படிலாம் டேரக்டராக வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய ஹீரோ வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் அப்படி தான் வந்து அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் என்ன வச்சு படம் எடுக்கிறீங்களா இல்லை வெளில யாருக்கிட்ட நடிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அதை கேட்டதுக்கப்புறம் என்ன ஷாக் ஆகிடுச்சு, சரி உனக்கு நடிப்பை பற்றி என்ன தெரியும்னு அவங்க அப்பா கேட்கும்போது ரஜினி சார் படத்தில் வரக்கூடிய ஒரு ஹிந்தி டைலாகை அவங்க அப்பா அப்படி நடிச்சு காமிச்சாரு. அதுக்கப்புறம் தான் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே விஜய் அவர்களை வச்சு 4 படத்தை எடுத்தோம். அந்தளவுக்கு நடிப்பு மேலே விஜய்க்கு ஆசை அதிகம். அப்படி தான் ஒரு நாள் திடீர்னு வந்து வீட்டை ரூமில் இருக்கிற கட்டில் உட்காந்துக்கிட்டு நான் படத்தில் வர மாதிரி டைவ் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பல்ட்டி அடிச்சும் காமிச்சாரு. அதோட விபரீதமாக அவர் தலையில் அடிபட்டுருச்சு, அதிகமாக ரத்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே கை காலம் விடவிடன் ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் தலையில் விஜய்க்கு அடிபட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அதுவும் தையல் போடணும் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லிட்டாரு. சரி ஓகே சரியாயிடுச்சுன்னு விடாமல் மறுபடியும் காயம் சரியாக போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி பல்ட்டி அடிக்க ட்ரை பண்ணார். ஏற்கனவே தைய போட்டு அதே இடத்துல காயம் பட்டு மறுபடியும் இன்னொரு தையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி பல விஷயங்களை விஜய் சின்ன வயசில் ஒரு சேட்டையாக பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் விஜயோட அம்மாவாக இருக்கக்கூடிய ஷோபா சந்திரசேகர் ஒரு சில விஷயங்களை இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயரோட சேர்ந்து அவரோட படத்துலேயே நான் அம்மாவாக நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு விஜய் ஓகே சொல்லணும், ஓகே சொன்னால் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நானும் விஜய் அவர்களும் சேர்ந்து பல விளம்பரங்கள் நடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு படத்தில் கூட அம்மா பிள்ளைய நடித்ததே கிடையாது. சொல்லப்போனால் விஜய் கூட மனசு வந்து ஆசை இருக்குது. சரியான கதை அமைஞ்சால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கிட்ட ஐடியா இருக்கிறதாகவும் விஜயோட அம்மாவாக இருக்கக்கூடிய ஷோபா சந்திரசேகர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் அம்மா கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல்கள் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.